ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோ கேம் பார்க்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி தாங்க. ஸோ பிகேஎக்ஸ்டி பார்த்தீங்கன்னா புது அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நியூ ஆர்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஹைஃபே வந்திருக்காங்க, ஜெஃபி வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிக்கிட்டோம். ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, ஈவென்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லவா? ஸோ அதை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த வீட்டில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஃபேமிலி எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் பபிள்ஸ் போலீங்க. ஸோ இது ஏதோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு தெரியல, நல்லா இருக்குதுல பார்க்குறதுக்கு. ஸோ இருங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து கேட்கலாம். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாடி வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வேறு ஸ்பெல்லிங் தப்பா ஆச்சு. ஓகே, இருங்க, நம்ம வந்து வேறனே அடிச்சு பார்க்குறேன். ஓகே, வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாச்சு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, யாராவது சொன்னாங்க நல்லாயிருக்கும். பிரதரா, ஓகே ஓகே, கம் ஓகே. ஜெஃபி ப்ரோ பார்த்தீங்கன்னா கம் நினைப்பிருக்காரு. ஓகேங்க, ஸோ ஃபைனலி அவர் நம்மளை கூட்டிட்டு போவார் நினைக்கிறேன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, முன்னாடி போங்க ப்ரோ. ஓகேங்க, என்னங்க முன்னாடி போக மாட்டேங்கிறாரு ப்ரோ? முன்னாடி போங்க, ஜாலியாக முன்னாடி போங்க, நான் வரேன் உங்கள் பின்னாடியே. எங்கே போக மாட்டேங்கிறாருங்க? சரி ஓகே, நம்ம தான் முன்னாடி போகணும் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை முன்னாடி போச்சுட்டு அவர் பின்னாடி ஓடிவிடாரு. எங்கே போய் வாங்குறது தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஃபர்னிச்சர் நிறைய விற்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் வாங்குவாங்க நினைக்கிறேன், அந்த டோக்கன் வச்சு வாங்குறதுல. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? ஏங்க இங்கே பாருங்களேன், ரெண்டாவதாக இன்னொரு மெமரி புக் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருந்துச்சு. ஓ, இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தானா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ரேஸ் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிம்ட ஆர்மருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மின் ஆர்மருக்கும், அதாவது அப்கிரேட் ஆர்மர். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆட்மிஷன் பார்த்தீங்கன்னா கை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்டாவோட குழந்தை பருவமும் அட்மினோட குழந்தை பருவமும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெமரியில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் இருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியராக புரியும் தான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அப்புறம் நியூவாக ஒரு கேரக்டர் சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன கேரக்டர் நீங்கள் வந்து தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் அது ஒரு கேர்ள் கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து சொல்லிட்டாங்க. பட் அது என்ன கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி தேரலாம். ஏங்க இது இருக்குதுங்க, இதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கிறது நம்ம நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாங்காமல் இருக்கிற அளவில் வாங்கிக்கலாம். ஆ, இருக்குதுங்க. ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பபுள் மாதிரி போச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுவும் இதில் தான் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆ, சொன்ன பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்து வாங்கியாச்சு, 210 டோக்கன் தானா? ஓகேங்க ஓகேங்க, சூப்பரே. மற்றெல்லாம் லாக்கில் இருக்கோ. அடுத்து மூணாவது மெமரிஸும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆனதுக்கப்புறம் அது அன்லாக் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம வந்து அடுத்த வாரம் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி மிச்சம் இருக்கிறதெல்லாம் வாங்கலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் பெயிண்டிங் தான் இருக்குது, வேறு என்ன வாங்கலாம்? ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். இதுனே தெரில, வீட்டுக்கு டெக்ரேஷன் பண்ணுறக்கா வாங்கி வைக்கலாம். ஆனால் வீட்டுக்கெலாம் டெக்ரேஷன் பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கே தெரிலங்க. ஸோ வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், குதிக்கிறது நினைக்கிறேன். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டோக்கன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 5000 டோக்கன் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கேன். நான் இங்கே ப்ளே பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கிறது இல்லைங்க இப்போலாம் ஃபஸ்ட் மாதிரி பிகேஸ் விளாட்றதுக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன வாங்கலாம், அவ்வளோதானா? ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் வந்து ரேஸ் நடத்துறதுக்காக விற்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நினைக்கிறேன், சரியாலாம் தெரியல. பட் டோக்கன் கம்மி தான் காசு, அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இப்போதைக்கு நம்ம வந்து 2500 டோக்கன் இன்னுமே இருக்குதுங்க, வேறு லெவலில். ஸோ ஓகே, ஃபைனலி இவன் நம்மளுக்கு எதாவது விற்கிறானா? ஸோ புதுசாக தான் வந்துருக்குதா? ஓகே, காஸ்ட்யூம்ஸ் தான் இருக்குது. ஏங்க இவன் அதே பழைய காஸ்ட்யூம்ஸ் தான் விற்றுட்டு இருக்க, அதெல்லாம் வந்து போட போகிறதே கிடையாது, அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு வேறு என்ன அப்டேட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம பேக் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாமா? மேபி அதில் கூட அவனுக்கு வந்து எதாவது கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன டைம் அதே மாதிரி நான் வந்து செக் பண்ணவே இல்லை, அப்புறம் இன்னொருத்தர் சொல்லி தான் வந்து பார்த்தேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஆமாங்க, நான் இந்த மிஷின் வச்சு கண்டுபிடிச்சி எங்கே பார்த்தீங்களா, க்ரீன் கலர் சிக்னல் கிடைக்குதா? ஸோ ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் மாறிட்டே இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆர்க் ஆட் மிஷின் பக்கத்தில் வந்து காமிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஆட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 25 டோக்கன் வந்து கலெக்ட் பண்ண நினைக்கிறேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்பப்போ கலெக்ட் ஆகுதா இல்லை டெய்லி ஒன்றுன்னா அப்படிங்கிறதுக்கு வந்து சீரியஸாக தெரியல. பட் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து பெட்ஷா பக்கத்தில் ஒன்று பார்த்தா. ஓகேங்களா? பெட்ஷா பக்கத்துலேயே ஆர்க் அட்மிஷன் பக்கத்துலேயே ஒன்று பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வேற எங்கேயும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பச்சை கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேக்கில் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பைக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெண்டு இது ஒரு பைக் இருக்குது பாருங்கள். ஓ மை காட், ஸோ கைஸ் அந்த புது கேரக்டர் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதோட பைக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குதுல்ல. ஸோ அதே சேம் பவர் தான். ஓகேங்களா? அந்த அட்மின் ஆர்மரும் அப்புறம் நிண்ட ஆர்மருக்கான பைக் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரியே இருக்குது பைக் தான். பட் ஆனால் இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் பண்ணுறது டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. பட் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி பைக்லாம் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஸோ ரியல் லைஃப்பில் ஓட்டினா பயங்கரமாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி குதிக்குது பாருங்களேன், அதான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆர்மரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து நம்ம ஃபேமிலியில் போட்டு காட்டில் வைக்கிங்களா? ஸோ ஓகே, இது என்னது? ஸோ ஏதோ ஒரு இந்த அப்டேட்டுக்காக கொடுத்துருப்பாங்க போல ஸ்டிக்கரு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரை போட்டு நம்ம வந்து வேற லெவல் பங்கம் பண்ணல வைக்கிங்களா? ஸோ ஓகே, எங்கே இருக்குது ஆர்மர்? இதோ இருக்குது பாருங்கள் ஆர்மர். ஓகேங்க, ஃபைனலி எனக்கு தெரிஞ்ச ஆர்மர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஓகே, இது ஒரு ஆர்மரோட தலை தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எனக்கு இது எப்படா வரும் வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. பாருங்களேன், அது காது தாங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இந்த ஆர்மர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஏங்க இந்த கை க்ளவுஸ் பாருங்களேன், எஃபெக்ட் வருதுல்ல, வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ ஓகே, நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா போல வைக்கிங்களா? ஷூவும் போட்டாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்மர். ஸோ நம்ம ஃபேமிலிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டில் வைக்கிங்களா? இதுக்கு என்ன பவர், என்னங்க இது? ஓ மை கேட், என்ன பவர், ஒரு மாதிரி சின்னதாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஃபேமிலிட்டு பார்த்தீங்கன்னா அது ஹாய் காமிச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஓகே, எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏ ஓகேங்க, இது வந்து ஒரு மாதிரி குட்டியாகி அப்புறம் வந்து பெருசாகிறாங்க, அது நல்லாவே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து குட்டியே அப்படி நம்ம வந்து பெருசாகிட்டு இருக்கோம், வேற லெவல் ஃபன்னாக இருக்குதுங்க. ஓ மை காட், செம சூப்பராக இருக்குது ஆனால். ஸோ இது என்ன பவர், ஆனால் ஒரு சைக் ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்ற ஆர்மர் பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த ஆர்மர் மாதிரி இல்லாமல் டக்குன்னு போயிருது, ஸ்பீடாகவும் இருக்குது. ஓகேங்களா, அழுத்தம் போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த ஆர்மர் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லி ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட ஓடி வராங்க, ஆனால் நான் அவங்கள்டருந்து அப்படியே குட்டியாகி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் அப்படி இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். செம ஃபன்னியாக இருக்குதுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் தான் எனக்கு பேக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு என்ன பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, ஆர்கார்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா கலர் மாற்றின மாதிரி தான் தெரியுது. இது வந்து போனதிலே மாற்றிட்டாங்களோ. ஸோ என்னென்னு தெரியல. ஸோ ஆனால் கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெயின்போ கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு உண்மையை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. அப்புறம் தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து பறந்து போயிடலாமா? ஸோ ஓகே, வாங்க அப்படியே பறந்து போயிடலாம். இருக்கு, நெஞ்சு மேலே நம்ம வந்து பறந்து போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து வேகமாக மேலே போயிட்டு இந்த ஒரு சீக்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்க, 35 டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ ஓகேங்க, வேற லெவலில். ஸோ ஓகே, அப்படியே வந்து அப்படியே பறந்து போகலாம். ஸோ அங்கே பாருங்கள், ஓ மை காட், இந்த இந்த பெட் ஷாப் மேலே ஒரு சீக்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கவனிக்கிறேன். ஸோ ஓகே, இதையும் பார்த்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ரெண்டு சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ கீழே இறக்கிடுங்களா? ஓகே, இதில் ரெண்டு டைமண்ட் வேற லெவலுங்க. ஸோ ஃபைனலி இதில் வந்து ரெண்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது சீக்ரெட் பாக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ தேடி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து மூணாவது சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சொன்னால். ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ்டவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குதாமா? ஸோ வேற லெவலில். ஸோ ஃபைனலி அதையும் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இது நம்மளோட மூணாவது சீக்ரெட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃபேமிலியில் அப்படியே நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு இங்கே பாருங்களேன், எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பபுள் மிஷின் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. வேற லெவல் ஒட்டையும் அதை வந்து ஜிம்முக்கு தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். பட் இப்போ வந்து டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்மர் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிங்க ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைனலி இந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, ஒரு ஜிம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு ஜிம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது ஓகேங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவென்ட் பாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணலாம் நினைக்கிறேன். நான் வந்து 10 ஜிம் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேங்க, வேறு வழி எனக்கு தெரியல. ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் போட்டு விட்டாங்களவா? ஸோ நான் வந்து ஒரு ஜிம் கூட செலவு பண்ணவே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஜிம் வேஸ்ட்டாக தானே இருக்கு. அப்புறம் வந்து கேம் அந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, ஈவென்ட் பாஸும் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா? ஸோ அதனால் சரி ஓகே, ஜிம் வச்சு நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜிம்ஸ் அவனுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. பாதி ஜிம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிட்டன் வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரி ஓகே, நம்ம வந்து ஜிம்மே பார்த்தீங்கன்னா போட்டுலாம் முடிவு பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா கோச்சுக்காதுங்க, வேறு வழி தெரியல. அப்புறம் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுக்கவே போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, மொத்தம் வந்து எத்தனை லெவல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ 20 பக்கம் என்னமோ இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம். மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா 39K ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 40K ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் போயிடலாம் ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்க்குள்ள ரீச் பண்ணி ஆகணும் கைஸ், ஓகேங்களா? சார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் எத்தனடா வந்துகிட்டே இருக்குது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 25 லெவல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, லாஸ்ட் இது நீங்கள் போனஸ் பாக்ஸ், இதை ஓப்பன் பண்ண முடியாதா? ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, அதை நம்ம வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வரிசை எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா அந்த பயப்பில் ஆஃப்லைன் போயிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் அம்மன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நம்ம வந்து வீட்டு முன்னாடி கோந்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் பயப்பில் என்னமோ பண்ணிட்டு இருக்கா ப்ளஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக கோந்துக்கலாம். ஸோ கைஸ், வெயிட் பண்ணுங்கள், அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஈவென்ட் பாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுற ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டோக்கன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க.
பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் பாஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் பாஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜெம்ஸு டோக்கனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மித்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூமும் கூட அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தாக கூட இல்லை. ஸோ இந்த ஆர்மர் கூட இதில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஈவன் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னு சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் பாஸ் யார் போடுவா, காசு இருக்குன்னு தான் போடுவாங்க. காசு இருக்கிறவங்க ஜெம்மை வந்து காசு கொடுத்தே வாங்கி போகிறாங்களா இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஈவன் பாஸ்களை கொடுக்கணும். லூசு தினமாக தான் யோசிப்பாங்க போல. ஸோ அப்புறம் வந்து டோக்கன்லாம் கேம்லேயே கலெக்ட் பண்ண முடியுது, இதை கொண்டு போய் ஈவன் பாஸில் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ காசு பிடுங்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணுறாங்கன்னு சொல்லி அது மட்டும் தெரியுது. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா உருப்படியில் நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு டோக்கன் அதெல்லாம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிடச்சிரு ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யார் இந்த ஈவன் பாஸ் போட முடியலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு ஒருத்தான திங்ஸ் வந்து கிடைக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போது எனக்கு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லி வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொடுக்கலினாலும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோடாக கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு யாருக்காக கொடுக்கலாம், பட் அதுக்கு வந்து கோடாவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து கொடுத்து விட்டானுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயமா இருக்குது, எனக்கு தேவையப்படாது. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ ஓகே வேறு என்ன பண்ணுறது கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லி நம்ம இப்போதைக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் ஆனால் டோக்கன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்கணும் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிடலாம் ஓகேங்களா அந்த டோக்கன்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது இன்னுமே கலெக்ட் ஆகிட்டு இருக்குது, நிறைய இருக்குது போல. ஸோ இதில் கொடுக்குறேன் ஏதோ சேர் மாதிரி கொடுத்துருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜெம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜெம்மா பார்த்தீங்கன்னா கொடுக்குறான், மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜெம் கொடுக்குறான். சரி யாருக்கு ஒருத்தன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பாஸ் போடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் இந்த ஈவன் பாஸ் கண்டிப்பாக ஒருத்து கைஸ். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜிம் அப்புறம் வந்து டோக்கன் கிடையாது அல்லவா. பட் ஈவன் பாஸ் போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது. ஏன்னா ஈவன் பாஸ் போடுறவங்க காசு இருக்கிறனால தான் போடுறாங்க, அவங்க வந்து காசு ஜிம்மே வாங்கிக்குவாங்க ஓகேங்களா. அதை நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே ஃபைனலி போனஸ் பாக்ஸ் நம்ம இருக்குது, பட் அதை நம்மளால் அன்லாக் பண்ண முடியல. சரி ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் பாஸ் நம்ம வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல கழிவுகளையும் ஊற்றுறேன் மட்டும் தெரியுது. ஸோ பிகேஎக்ஸ்டிக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சப்பனே டே நீ கண்டென்ட் கிரியேட்டரா, இப்போவே உன கண்டென்ட் கிரியேட்டர் தூக்குறா அப்படி சொல்லி தூக்கி விட்டுருவானுங்க. நல்ல வேலை பிகேஎக்ஸ்டிக்கு தமிழ் தெரியாது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போடா போச்சு. ஸோ ஃபைனலி இந்த ஒரு காஸ்ட்யூம் போட்டு நம்ம ஃபேமிலிக்கு காமிச்சல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சட்டை போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு போடணும், ஒரு எஃபெக்ட் கூட இல்லையா. ஓ மை காட் ரொம்ப மோசம் மாட்டாங்க. ஒரு எஃபெக்ட் இருக்குதா இல்லை இல்லைங்க, எஃபெக்ட் இல்லை. அது வந்து நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் கீழே அந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கு போல. ஏம்ல எப்படி பண்ணுறீங்க, தலைக்கு எதுவுமே கொடுக்கலையா, அட பக்கி போச்சா. சரி ஓகே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை. பேக் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா, அது மாஸ்க் காசு ஓகே. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நம்ம ஃபேமிலிட்டு வந்து காட்டலாம். ஸோ இதை காமிச்சா அவங்களே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவாங்க, என்னடா இது காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை. ஸோ காமிச்சிட்டு தீரணும். ஸோ ஓகே இப்போதைக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணல ஓகேங்க. ஃபைனலி இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி காட்டலாம். ஸோ கைஸ் எப்படி இருக்குது இந்த காஸ்ட்யூம் பார்த்து சொல்லுங்கள், வேற லெவலில் இருக்கா, வேற லெவலில் இருக்கா, எப்படி இருக்குது. ஸோ ஓகே எல்லாருன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்போம் நினைக்கிறேன். ஆஹா என்னங்க அவரும் பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற என்ன வாபர் வந்துட்டு, ஓ மை காட் இந்த காஸ்ட்யூம் நல்லாவா இருக்குது ஓகே. ஏதோ லிமிட்டடாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம், பட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ நல்லா இருந்திருக்கும். இந்த ஈவன் பாஸுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தே கிடையாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பழைய கெட்டப்புக்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா போகலாமா, அந்த பைக் ரேஸ் பார்த்தீங்கன்னா போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ரேஸ் கேட்டுட்டு அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆர்மர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆர்மர் போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கேன். அந்த ஆர்மோட தலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஒரு கேலோட ஆர்மர் தான் ஓகேங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது எந்த கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, ஏன்னா அட்மின் ஆர்மர் இருக்குது, நின்ட ஆர்மர் இருக்குது. அதே மாதிரியே இது வந்து ஒரு கேரக்டரோட ஆர்மர், பட் இது எந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா. புது கேரக்டரா இல்லை பழைய கேரக்டரா அப்படிங்கிறது வந்து சொல்லலை. ஸோ அது வந்து கூடி சீக்கிரம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த மூணாவது மெமரி பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ரேஸ் கிளப் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து ரேஸ் கிளப் பார்த்தீங்கன்னா போயாச்சு கைஸ். இப்போதைக்கு ஜாலியாக பார்த்தீங்கன்னா சுற்றலாம். ஸோ சைக்கிள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோ பைக்ஸ் ஏங்க இங்கே பாருங்க சீக்ரெட் பாக்ஸ். ஓ மை காட் எதுக்குள்ளே கொண்டு போய் சீக்ரெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்போ இந்த ஈவெண்ட்டில் மொத்தமே நாலு சீக்ரெட் பாக்ஸா, வேறு லெவலில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு கலெக்ட் பண்ணியாச்சு, பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ரேஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்க இது நம்ம ஃபேமிலியெல்லாம் முந்திட்டு போயிட்டுருக்காங்க. ஓ மை காட் ஸோ கை ஸ்லோவாக போங்க, நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திக்கிறேன் ஓகே. எங்கே இருக்குதா இங்கே இருக்குதா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா விளையாண்டு விளையாண்டு பழகிட்டாங்க போல. நான் தான் வாரத்துக்கு கொண்டு பிகேஎக்ஸ்டி வரணாச்சு, ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியல. நான் பாட்டுக்கு அந்த ஏரோ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம வந்து போயிட்டு இந்த ரேஸ் முடிக்கல. ஐயோ இந்த பச்சை கலருக்குள்ளே குதிச்ச, இது ஸ்லோவாக்கி விட்டுருமே. ஓ மை காட் சரி ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பணமா எங்கடா இருக்குது ஓகே இங்கேயா, ஏங்க சுற்றி சுற்றி விடுறானுங்க. ஸோ ஒரே இதாக சுற்றிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஸோ போகிற மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், போகிற ரிட்டர்ன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதையும் கலெக்ட் பண்ணியாச்சு, திரும்பி போகணுமா. சரி ஓகே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கா அந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இதையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரேஸ் எண்டாயிருந்தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆமாங்க ஃபைனலி
பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் ஃபஸ்ட்டாக செகண்டாலும் கேட்டிங்க அப்படின்னா நான் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்கே சீக்ரெட் பாக்ஸ் எடுக்க முடியல, ஓ மேகர் சரி ஓகே இதை வந்து என் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்ரெட் பாக்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க, ஸோ நம்மளுக்கு நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்காங்க போல. எங்கடா வெளியே வந்துட்டேன், அட படுபாவி பசங்களா, எங்க அந்த சீக்ரெட் பாக்ஸ் எடுக்கலான்றதாங்க. ஓ மை காட் போச்சா. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. ஸோ சேட், இது எப்படி நான் இப்போதைக்கு எடுக்கிறது, இன்னொரு மேட்ச் போனால் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் எடுத்துருப்பாங்க இப்போவோ, பட் பரவாயில்ல நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஆமாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கை காமிக்கிறாங்க, தம்ஸ் அப் பத்தினா போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் இந்த ஆர்மரோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே உள்ள நுழைஞ்சு போயிடலான்னு பார்க்குறேன். பட் இந்த ஆர்மரோட பவர் யூஸ் பண்ணி உள்ள போக முடியலைங்க. ஓ மை காட். ஸோ ஓகே என்ன சொன்ன ப்ரோ வந்துட்டு சர்ப்ரைஸ் பாக்ஸும் போட்டிருக்காரு. எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ சர்ப்ரைஸ் பாக்ஸ் தான் உள்ள இருக்கு, பட் ஆனால் எடுக்க முடியலையே. ஓ மை காட் என்னது கம்மன் சொல்லிக்கிறாரு. ஓ மறுபடியும் போலாங்கிறாரா, ஆமாங்க. ஸோ ஓகே இருங்க, நான் சர்ப்ரைஸ் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள ஏதாவது ரேராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேரெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, மிஞ்சி போனால் அந்த டோக்கன் கொடுப்பாங்க இல்லை ஒரு டைமண்ட் கூட தாட்டி விட்டுறாங்க போட அவனுக்கு அவ்வளோ தான் சொல்லிட்டு. சரி ஓகே இந்த ஒரு டோக்கன் மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியில் வைக்கிங்களா. ஸோ ஃபைனலி இதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே 35 டோக்கனா, ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா விளாட போகிறது கிடையாது. இங்கே பாருங்க ஏன் கூட சேர்ந்து நவாப்ரோவும் பார்த்தீங்கன்னா ரேஸில் வந்து ப்ளே பண்ணல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசுக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ பாருங்களேன் செம்ம ஃபன்னாக பண்ணிட்டு இருக்கோம்ல. சரி ஓகே வெயிட் பண்ணி நான் வந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த ரேஸ் பற்றி முடிவு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் அதனால். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வெளியே போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் இந்த இதோட பைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டுத்தையும் வந்து போட்டு இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஓகே எங்கே இருக்குது இந்த பைக்கு, ஆ இதோ இருக்குதுங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வச்சு ஓட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச பைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது. எனக்கு பொதுவாகவே பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ இந்த பைக் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ செம ஸ்லோ ஓட்டிகிட்டு இருக்கேன்ல. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம் ஸ்லோவாகவும் ஓட்டலாம், ரொம்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஓகே இங்கே பாருங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வட்டடிக்கலாமா. ஸோ இங்கே பாருங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வட்டடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாமா. ஸோ அந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பட் அந்த எஃபெக்ட் பதில் பச்சை கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஆரமோட கையிலையும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் எஃபெக்ட் போயிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன். இங்கே பாருங்க நம்ம ஃபேமிலி ஜாலியாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அந்த பய பண்ணிட்டு இருக்கா சுற்றியே இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர் இருந்துட்டு. ஓகே கைஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய காஸ்டியூம் போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்டியூமுக்கே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா டேக் செல்ஃபி டேக் செல்ஃபின் போடுறாங்களா. ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்பிடலாம். அச்சோ எங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க முன்னாடியே வராங்க. ஸோ அதே இடத்துல நாங்கள் அப்படின்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ எஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்த அப்படின்னா ஸோ ஒரே இடத்துல வைக்கவா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் கேப்ச்சர் ஆவீங்க. ஸோ முன்னாடி வந்தீங்கன்னா ஃப்ரேம் விட்டு நீங்கள் வந்து வெளியே போயிருவீங்க. ஸோ அதான் நான் சொல்ல வரீங்க பாருங்க கேமரா ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுறாங்க. நான் என்னங்க பண்ணுறது சரி ஓகே இப்போது இருக்கிறவங்களே நம்ம வந்து ஃப்ரேமில் கவர் பண்ணி பார்க்கலாம். ஆஹா இங்கே பாரு குதிச்சு கோச்சு எப்படியா ஃப்ரேம்க்குள்ள வந்துடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது சரி ஓகே ஒரு கிளிக்கை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுலாமா. ஓகே இது எனக்கு தெரிஞ்சு பக்காவாக பார்த்தீங்கன்னா 4 பேர் தெரியுறாங்க. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். ஸோ கோச்சு கூடாது ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வரப்போ அப்டேட் பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்க போதுன்னா பெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சு இருக்க போது நினைக்கிறேன். பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக கம்மிங் சூன் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வர மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து புது விதமான பெட்டை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துச்சு. ஸோ இதுக்கப்போ வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை முன்னாடியே கூட இருக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது என்னங்க அப்படிங்க நம்ம வந்து பொறுத்து பார்க்கல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம வீடு தான், அட்மினோட வீடு மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ அட்மினோட வீட்டு தான், ஆனால் அட்மினோட வீட்டில் இருக்கிற டிசைனும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கோர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஃபேமிலியில் கூப்பிட்டு வாங்க பார்க்கோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேன்னு சொன்னால் எல்லாம் குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. சிசுக்காவை என்ன மையம்மா கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தால் என்ன, நான் தான் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறல. ஸோ ஓகே விருங்க அவங்க பார்த்தீங்கன்னா வேகமும் ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே ஃபைனலி இவங்க கூட வந்து நான் வந்து ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி நான் அப்டேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் பண்ணலாம் ஓகேங்களா. வேறு ஏதாவது சூப்பரான அப்டேட் வந்து சமையல் இருக்கும். அந்த பெட் அப்டேட் எனக்கு தெரிஞ்சு சின்ன அப்டேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெமரிஸ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கூட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அதையும் விட போகிறாங்க. ஸோ ஓகே ஐயோ கீழே வந்துட்டுனா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ வீடியோ சட்டாக பேசணும். சூப்பரான சந்திக்கலாம். பை பை.